இந்த டே ஒன் இந்தியா பக்கமா இல்ல பங்களாதேஷ் பக்கமா? I would say like it's a shared session. ரெண்டு பக்கமும் கிரெடிட் ஷேர் தான் நான் பார்ப்பேன். வைத்திய என்ன லாஜிக்ல இவங்க போனாங்கன்னு தெரியல. இங்க வந்து மூணு பேசர் இருக்காங்க, அங்க ரெண்டு பேசர் வச்சு ஆடுறாங்க. சோ ரெண்டு பேருமே அந்த 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 பிச்சை டிஃபரெண்டா ரீட் பண்ணாங்க மாதிரிதான் தெரியுது. இங்கே இதுல வந்து 600 சொச்சம் அடிச்சாலும் சரி ஓகே, நம்ம வந்து பேச வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க் வந்து தி ஃபார்ம் ஆஃப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இன் ரெட் பால் கிரிக்கெட். அது வந்து மிகப்பெரிய ஒரு கன்சர்னா வந்து இருந்துட்டு இருக்குது. கான்பூர் வந்து நமக்கு வந்து நிறைய டிரா நிறைய வந்து நடந்த ஒரு கிரவுண்டு. ஸோ வந்து ஒரு ஒரு 20 சொச்சம் டெஸ்ட்டை நம்ம ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா 7-0 தான், தோத்தது 3-0. பட் ஆனால் டிரா பண்ண இன்ஸ்டன்சஸ் வந்து கான்பூரில் அதிகம். உம்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். உம்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்து குல்தீப் யாதவும் இல்லைன்னா நம்ம அக்ஷர் படேல், அக்ஷர் படேல் ஆஸ் அ பேட்டர் டெஸ்ட்டில் பயங்கரமான கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பட் ஆனால் போலாலும் இன்னும் இந்த எஃபெக்டிவ்னஸ் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் டேக்கிள் பண்ணால் ஈஸியாக இவங்களை ஆடலான்னு சொல்லி ஆகாஷ் ட்ரை பண்ணும்போது அங்கே விக்கெட் விட்டாங்க. ரெண்டு பக்கம் ஒரு ஃப்ளட் கேட் வைக்கும் போது ஏதோ ஒரு பக்கம் வந்து ஓப்பனிங் வரும்போது அடிக்க ட்ரை பண்ணுவோம், அங்கே மாட்டோம். அப்படி தான் அந்த விக்கெட் விட்டுருக்காங்க. அண்ட் ஆகாஷ் தீப் இஸ் அ வேல்யூபிள் அடிஷன் ஃபார் நம்ம இந்தியாவோட பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஷண்டோ நல்லா பேசுறாரு, இங்கே வந்து நான் ஜெயிப்போம், நாங்கள் இது பண்ணுறோம். ரோஹித்தை வந்து இதே மாதிரி தான் இங்கிலாந்து பேஸ்ட் போனாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு அந்த ஒரு டாக்டிக்காகவே அந்த செஸ்ட்ல ஒரு கமெண்ட் மாதிரி பாஸ் பண்ணி விட்டாங்க. பாப்போம் இந்த அந்த பேச்சு வந்து செயலாகுதான்னு பங்களாதேஷ் கிட்ட. அஃப்கோர்ஸ் ஷண்டோ அவுட் ஆயிட்டாரு, பாப்போம். வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி, நான் உங்கள் ஈஸ்வர். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்பூர் கிரீன் பார்க் ஸ்டேடியத்தில் தான் இந்த செகண்ட் டெஸ்ட் இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் நடக்குது. ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அந்த ஷாம் சார் நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட பேசுகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வைத்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட், ஆல் குட். இன்னைக்கு மேட்ச் வந்து முழுமையா நடைபெறல, நீங்க பார்த்துருப்பீங்க. டாஸுமே கொஞ்சம் டிலேவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி 2 டேஸ் பேக்கே பார்த்தீங்கன்னா மழை நிறையா தான் பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ வெதர் வந்து எப்படியும் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு கண்டிப்பாக ரெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கணிச்சாங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ பேட் லைட்டுன்னு சொல்லி மேட்சையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? இந்தியா டாஸ் வின் பண்ணி வந்து பவுலிங் எடுத்திருக்காங்க, அண்ட் தென் பிளேயிங் லெவலில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஆக்சுவலா வந்து அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம், இந்தியாவில இருக்கிற டாப் பிளேயர்ஸோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து பங்களாதேஷோட சீரீஸ் நம்ம இங்க சென்னையில முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். கம்ஃபர்டபுளாவே வந்து முதல் அந்த 2 செஷன் வந்து பங்களாதேஷ் நமக்கு டஃப் கொடுத்தாலும் நம்ம அந்த சீரீஸ் அந்த மேட்ச்ல நல்லா கம்பேக் கொடுத்து ஒரு மேட்ச் வின்னே இங்க சென்னையில் ஜெயிச்சுட்டு போயாச்சு. இப்போ அடுத்த மேட்ச் விச் இஸ் அ சீரீஸ் டிசைடர், அண்ட் கான்பூர் வந்து நமக்கு வந்து நிறைய டிரா நிறைய வந்து நடந்த ஒரு கிரவுண்டு. ஸோ வந்து ஒரு ஒரு 20 சொச்சம் டெஸ்ட்டை நம்ம ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா 7-0 தான், தோத்தது 3-0. பட் ஆனால் ட்ரா பண்ண இன்ஸ்டன்சஸ் வந்து கான்பூரில் அதிகம். நல்ல இன்னும் நல்லா ஞாபகம் நினைக்கிறேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நியூசிலாண்டிங்க மேட்ச் ஆடினாங்க. அப்போ வந்து அஜிங்கே ரஹானே ஐ திங்க் அவர் கேப்டன் இருந்தார் நினைக்கிறேன், நாட் ஷோர். விராட் கோலி இருந்தாலும் அந்த கேப்டன் அவராக இருந்தார். இந்த மாதிரி வந்து இதே கான்பூர் தான் டெஸ்ட் நடந்துச்சு. ஒரு 284 சம்திங் அந்த 280s அந்த டார்கெட் நம்ம வந்து நியூசிலாண்டை சேஸ் பண்ண சொன்னோம், பட் சேஸ் பண்ணாம அது டிராவில் முடிவு செய்யப்பட்டுச்சு. அந்த கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டு. பொதுவாகவே பேட்டிங் பயங்கரமா சாதமா இருக்கக்கூடிய கிரவுண்டு. நம்ம இங்க வந்து 600லாம் வந்து அடிச்சுக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பார்க்கல யோசிச்சு போய் பார்த்தோம்னா. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்தியா வந்து ஒரு 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 மோர் ஆஃப் ஆர் ஒரு டிரா கொடுக்கக்கூடிய இடம் இல்லை வந்து கொஞ்சம் வந்து ரன்ஸ் அதிகமா அடிக்கக்கூடிய இடம் வரைச்சு சரி கொஞ்சம் இங்க வந்து நம்மளோட ஸ்பின்னர்ஸில பெஞ்சை வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் வந்து செக் பண்ணதுக்கு வந்து ஒரு ஐடியா பண்ணலாமேன்னு சொல்லி நான் யோசிச்சிருப்பேன். அந்த ஸ்டைல் எதிர்பார்த்தேன். எஸ்பெஷலி பும்ராவோட ஒர்க்லோட வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணி ஆகணும். சென்னை டெஸ்ட்ல ரொம்பவே க்ரூஷியல் பும்ராவோட அந்த ரோல். அண்ட் இந்த வருஷம் எல்லாம் நம்ம பார்டர் கவஸ்கர் ட்ரோஃபி போறோம், அந்த 5 டெஸ்ட் மேட்சும் வந்து அவரோட பிரசன்ஸ் வந்து மிக முக்கியமா இருக்கு. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் நம்ம போறதுக்கு வந்து ஒரு டிசைனிங் ஃபேக்டரா இருக்கும். அந்த சீரீஸோட ரிசல்ட் தான் வந்து கொஞ்சம் மேக் ஆர் பிரேக்கா நமக்கு இந்தியாவுக்கு இருக்கும் ஆஸ்திரேலியா இருக்கும். அப்படிப்பட்ட குரூஷியல் இடத்துல வந்து அவரோட ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்காக உம்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம். உம்ராவுக்கு ரெஸ்ட் கொடுத்து குல்தீப் யாதவும் இல்லைன்னா நம்ம அக்ஷர் படேல் ஆஸ் அ பேட்டர்
டெஸ்ட்ல பயங்கரமான கான்ட்ரிபியூட் பண்றாரு. பட் ஆனா போலால இன்னும் இந்த எஃபெக்டிவ்னஸ் இல்ல. இப்போ ஜட்டும் சரி அஸ்வினும் சரி தேர் ஏஜிங் அண்ட் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சம வயதுக்காரர்கள் தான். ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸே இருக்கும். மோர் அக்யூரேட் அந்த அதுக்கடுத்த அந்த அந்த ஒரு பேட்டனை யாரு பாஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க, ஆப்டர் அஸ்வின் யாரு, ஆப்டர் ஜடேஜா யாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். இன்னுமே நம்ம இன்னும் ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னரை நம்ம வந்து இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. ஒரு 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 ஹர்பஜன் சிங் கருத்து அனில் கும்ளி, அனில் கும்ளி இருந்த அதே அவரோட காலகட்டத்திலே ஹர்பஜன் சிங் வந்தார். ஹர்பஜன் சிங்கோட அதே காலகட்டத்துலதான் வந்து கொஞ்சம் எண்டார காலகட்டத்துல வந்து அஸ்வின் சிங்க வந்தாரு. இப்ப அஸ்வின் கருத்து யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இன்னுமே ஒரு 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 மிகப்பெரிய வேக்யூம் இருக்கு. ஒரு தனுஷ் கோட்டி என சொன்னாலோ இல்ல வந்து ஷாம்ஸ் முலானிய சொன்னாலோ இல்ல வாஷிங்டன் சுந்தரிய சொன்னாலோ ப்ராப்பரான ஒரு 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 ஆஃப் ஸ்பின்னர் ஒரு ஒரு வில்லியன் விட்டி ஆஃப் ஸ்பின்னர் இன்னும் கிடவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கச்சு அக்ஷர் பட்டேலை கொஞ்சம் க்ரூம் பண்ணி அவரை வந்து நெக்ஸ்ட் பெஸ்ட் திங். அவரும் ஆல்மோஸ்ட் 30 கிட்ட இருக்காரு. பட் அவரை வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு ஏஜ் ரொம்ப அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக ஒரு ஆளா இருக்கணும். அட்லீஸ்ட் அக்ஷர் பட்டேல சான்ஸ் கொடுத்துருக்கலாம். என்ன லாஜிக்லயும் இவங்க போனாங்கன்னு தெரியல. இங்க வந்து மூணு பேசர் இருக்காங்க, அங்க ரெண்டு பேசர் வச்சு ஆடுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே அந்த 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 பிச்சை டிஃப்ரெண்டா ரீட் பண்ணாங்க மாதிரிதான் தெரியுது. இங்க அதுல வந்து 600 சொச்சம் அடிச்சாலும் சரி ஓகே நம்ம வந்து பேச வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. அதே டைம் அவங்க வந்து ஸ்பின்னுக்கு வந்து நம்ம ஏன்னா அந்த நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச் நம்ம எடுத்து பார்க்கணும். ஸ்பின்னர்ஸ் வந்து டேர்ன் இருந்துச்சா டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டாங்க. ஸ்பின்னர்ஸ் டிஃபெண்ட் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பேர் என்ன அந்த டைம்ல ரச்சின் ரவீந்திரா அவனோட பேர் வந்து தெரிய வந்தது அந்த அந்த அஜாஸ் பட்டேல் அந்த பேர் தெரிய வந்து நமக்கு அந்த சீரீஸ்ல தான். ஸோ அந்த ரெண்டு பேரும் அங்க ஒரு 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 பிளாக்கத்தான் இன்னிங்ஸ் வந்து ஆடின போது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க பங்களாதேஷ் ஓகே இந்தியன் ஸ்பின்னர்ஸே வந்து நியூசிலாந்து டிஃபெண்ட் பண்ணி ஆடினாங்க. அண்ட் இந்தியன் ஸ்பின்னர் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு டாப் ஆர்டருக்கு எஸ்பெஷலி வந்து ஸ்பின்னுக்கு ஒரு மேசிவ் வீக்னஸ் இருக்குன்னு அவங்க தெரியும். ஸோ வாட் இஃப் ஒரு ஒரு ஃபோர்த் இன்னிங்ஸ் அவங்க இந்தியன் இந்தியா ஆடும் போது ஒரு ஒரு டார்கெட் சேஸ் பண்ணும் போது பங்களாதேஷ் ஒரு வின்னை ப்ரொடியூஸ் பண்ணல ஒரு ஸ்பின்னுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ அஸ்வின் சேனலையும் சொல்லியிருந்தாரு, பீடாகரோட சேனலையும் சொல்லியிருந்தாரு. பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அந்த முட்டி கிக்கு மேலே பால் வந்து போடாம வெறும் அந்த அந்த ஒரு வந்து அந்த காலுக்குதான் போட்டுட்டு இருப்பாங்க. அபவ் ஹிப் அபவ் ஹிப் லேண்ட் ஆகாம முட்டிக்கு மட்டுமே தான் வந்து ஃபுல்லா இருந்து அந்த பக்கம் அடிப்பாங்க. அவங்க அந்த அந்த மாதிரி போலிங் போடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த ஒரு டிஃபரெண்ட் டாக்டிக்ஸா தெரியலாம். அண்ட் ஐ மீன் நம்ம முன்னாடியே ப்ரிவியூல சொல்லுவோம் சேப்பாக்கல 1-1 போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு வந்து இன்னுமே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து த ஃபார்ம் ஆஃப் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இன் ரெட் பால் கிரிக்கெட் அது வந்து மிகப்பெரிய ஒரு கன்சர்னா வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ ஓகே ஹோம்ல எப்படியோ பேஸ் தட்டி ரோம் போயிடும். யாரோ ஒருத்தங்க வந்து அன்னைக்கு அஸ்வின் சேவ் பண்ணாரு, பண்ட் சேவ் பண்ணாரு, யஷ்வந்த் ஜெய்ஸ்வால் சேவ் பண்ணாரு, இந்த மாதிரி யாரோ சேவ் ரேட்டிங் ஆடிறாங்க. பட் வாட் இஃப் இன் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் ஒரு லார்ட்ஸ்ல வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போகும்போது என்ன ஆகும்? இல்ல ஒரு போடர் காஸ்கர் ட்ரோஃபில வந்து சப்போஸ் ஆஸ்திரேலியா 2-1 ஒரு லீட் எடுத்தா அப்ப என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு விஷயம் செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு டெஸ்டிங் வாட்டர்ஸ் தான் இந்த சீரீஸ் இந்த மேட்ச பாக்குறேன். அண்ட் ஷண்டோ நல்லா பேசினாரு, இங்க வந்து நான் ஜெயிப்போம் நாங்க இது பண்ண ரோஹித் வந்து இதே மாதிரிதான் இங்கிலாந்து பேசிட்டு போனாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஒரு அந்த ஒரு டாக்டிக்காவே அது செஸ்ட் லைக் ஒரு கமெண்ட் மாதிரி பாஸ் பண்ணி விட்டாங்க. பாப்போம் இந்த அந்த பேச்சு வந்து செயலாகுதான்னு பங்களாதேஷ் கிட்ட இருந்து. அப்போ ஷண்டோ அவுட் ஆயிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்தியா வந்து ஹோம்ல டாஸ் வின் பண்ணி பவுலிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய இது. நீங்க சொன்ன மாதிரி நியூசிலாந்து லாஸ்ட் சீசன் நம்ம இங்க விளையாடும் கான்பூர்ல விளையாடும் போது அக்ஷர் ஜடு அண்ட் அஸ்வின் மூணு ஸ்பின்னர்ஸோட போயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது மூணு சீமரோட போயிருக்கோம் நம்ம. அஸ்வின் அண்ட் ஜடு ரெண்டு ஸ்பின்னர் தான் இருக்காங்க. அவங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா ரெண்டு பேசரையும் மூணு ஸ்பின்னரையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தா டோட்டலா ஆப்போசிட்டா இருக்குல்ல சார். அதான் பிச்சை ரீட் பண்றதுன்னு சொல்லுவாங்களே பிச்சை வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல் பிச்சே வந்து நம்ம ரெண்டு விதமா நம்ம ரீட் பண்ணுவோம். நம்ம ஹோம் கண்டிஷன் ஹோம் நல்லாவே தெரியும். இத்தனைக்கும் இதே ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ணிட்டு வந்த அந்த ஒரு மென்டல் ஃபேக்டரும் இந்தியாவுக்கு இருந்துச்சு. பட் ஆனா ஃபைனல் அந்த பிச்சை தப்பா இந்தியா ரீட் பண்ணிட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து இருக்கும் சொல்லி ரீட் பண்ணாங்கல்ல வேற அங்க ஆஸ்திரேலியா வந்து ரீட் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கோச்சஸோட அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸோட டாக்டிக்ஸா தான் நான் வந்து நம்ம இது சொல்ல முடியும். பட் யாரோட அந்த ரிஸ்க் கரெக்டா இருந்துச்சு யாரோட அந்த ரீடபிலிட்டி கரெக்டா இருந்துச்சுங்கிறது தான் வந்து
நமக்கு வந்து ஒரு விஷயம் மேட்சோட எண்ட்ல தெரியும்ங்கறீங்க. எக்ஸாக்ட்லி இப்போ வந்து நம்ம சென்னை டெஸ்டே நம்ம சொன்னோம்ல, இப்போ வந்து இந்தியா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து டாஸ் ஜெயிச்ச ஒரு ஆப்போனன்ட் டீம் பேட்டிங் பண்ண வச்சாங்க அப்படிங்கிறது, அதே நம்ம எல்லாம் பார்த்தா அப்படி ஜெயிச்ச காலகட்டத்துல வந்து இந்தியா வின் பண்ணதே இல்ல, டிரா பண்ணிருக்காங்க இல்லைன்னா வந்து லூஸ் பண்ணிருக்காங்க. அப்படிதான் வந்து அந்த ஒரு பெரிய ஜிங்ஸ் ஒன்று வந்து கன்யூ ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் அது ஏத்த மாதிரி முதல் ரெண்டு செஷனும் வந்து கிட்டத்தட்ட ஆடுறது சேப்பாக்கா இல்ல வந்து அங்க இருக்கிற வந்து அந்த செஞ்சுரியான் பார்க்கா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்டோட வந்து பிச்சு வந்து வேற லெவல் பிஹேவ் பண்ணுச்சு. ஒரு பக்கம் ஹசன் அவர் ஒரு பக்கம் இருந்திருக்காரு, டஸ்கின் ஒரு பக்கம் வந்து பால பவுன்ஸ் ஏத்தி இருந்தாரு. ட்ரெடிஷ்னல் சென்னை பிச்சாவே தெரியல, நல்ல பவுன்ஸ் அண்ட் நல்ல கேரி நல்ல ஸ்விங் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. பட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் வந்து அந்த ரெண்டு செஷனுக்கு அப்புறம் பங்களாதேஷ் திருப்பி உள்ள வரவே முடியல. ஸோ மைட் பி அந்த மாதிரி ஒரு டே இருக்கலாம். இன்னைக்கு ஒரு இன்சிபிட் டே, ஒரு இன்ரிசல்ட்ஸ் டே. அவங்க தேவ்லேட் கான்சியஸ்லி வெல், ஏன்னா இப்போ ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல வந்து பால் நல்ல மூவ்மெண்ட் பயங்கரமா தாறுமாற பறக்குங்கிறது தெரிஞ்சு, ஏன்னா அவுட் ஃபீல்டும் பயங்கரமா வந்து ஃபுல்லா ட்ரை ஆயிருக்கு. அந்த பிரச்சனை நார்த் இந்தியா ஃபுல்லா செம்மையா ரெயின்ஸ் அடிச்சு போயிட்டு பறந்துட்டு இருக்குது, மும்பை எல்லாம் ரெட் அலர்ட்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு வெதர் கண்டிஷன்ல வந்து இவங்க டெஸ்டிங் ஆடும் போதே இது அவங்க பிளேயர்ஸ் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் பார்ப்பாங்கல்ல, நம்ம எங்கேயாச்சும் பால் அன்இவன் பவுன்ஸ்ல வந்து அடி வாங்கினா என்ன ஆகும், இல்ல நம்ம வந்து ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ண போய் டீமை வந்து ஒரு மிஸ்ரைல விட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி விஷயம் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஓவரால் இட்ஸ் அ கான்ஷியஸ் பிளே பை பங்களாதேஷ். நாளைக்கு இந்த ரெண்டு நாள் சம்திங் அந்த முதல் ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் இந்த வெதர் ஒரு வேலையை காட்டும் சொல்றாங்க. ஸோ அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு வந்து எது நமக்கு இந்த டெஸ்ட் எதை நோக்கி போகுது, எத்தனை கான்பூர் ஏத்த எத்தனை டிராவா இல்ல வந்து இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்காரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தமா போட்டது வந்தா 35 ஓவர் தான் போட்டிருக்கோம் நம்ம. ஃபர்ஸ்ட் லஞ்சுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 26 ஓவரும், அதுக்கப்புறம் ஒரு 9 ஓவர்ஸும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அம்பையர்ஸ் வந்து பேட் லைட் அப்படின்னு சொல்லி மேட்ச வந்து ரோஹித் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, நீங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு போடுறதா இருந்தா நம்ம மேட்சை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அவர் வந்து இல்ல நான் வந்து பேசுற வச்சுதான் போறேன் அப்படி, ஸ்பின்னர்ஸ் வச்சு போற மாதிரி இருந்தா மேட்சை நீங்க பேட் லைட்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜடுவுக்கு இது வரைக்கும் ஓவரே கொடுக்கல இந்த மேட்ச்ல, இப்போ வரைக்கும் டில் நவ் அஸ்வின் மட்டும்தான் போட்டிருக்காரு. ஏன் ஸ்பின்னை எடுத்துட்டு வர முன்னு வரல அவரு? இல்ல ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அவரோட டாக்டிக்ஸ் வந்து நம்ம இதே இதை சென்னையில நம்ம பார்த்தோமே. இதே விஷயத்துல வந்து போன சாட்டர்டே நம்ம மேட்ச் அங்க லைவா பார்க்க போனும்போது என்னாச்சு, இதே மாதிரி ஒரு பேட் லைட் ஆச்சு, இதே ஒரு கண்டிஷன் கேட்டாங்க. பட் ரோஹித் இல்ல எனக்கு வந்து 1 hour நான் இவங்களை வச்சு ஸ்பின்னரை டயர் பண்ணி அவங்களை, பிகாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஒரு ஸ்பின்னர் வந்து பால் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், 35 ஓவர் ஆல் பால் பெருசா அடி வாங்கிட்டு வழக்கமா ஒரு செஷன் ஃபுல்லா ஆனா க்ளோஸ் டு 30 ஓவர்ஸ் வந்து ஒரு செஷன் ஆடுவாங்க. இவங்க ஒரு செஷன் போடக்கூடிய அந்த அத்தனை ஓவர்ஸையே ரெண்டு டிஃப்ரெண்ட் செஷனா வந்து ஆடி இருக்கிறாங்க. ஸோ அவங்க நல்லா ரிலாக்ஸ்டா இருக்காங்க, யார் பேட்டர்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க, பாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸ்பின்னா விட்டா தேர் ஆர் ஹை நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து பேர் என்ன ஒரு பேஸ் பால் மாதிரி அங்க வந்து நாகின் பால் அப்படிங்கிற மாதிரி வந்து குட் பிளேஸ் ஆஃப் ஸ்பின் ஆல்சோ அங்க இருக்காங்க. லாஸ்ட் மேட்சே வந்து முஷ்ஃபி ரஹீம் உங்களுக்கு வந்து ஸ்வீப் சூப்பரா ஆடி வந்து அஸ்வினை பயங்கரமா கிளியர்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களுக்கு ஷாண்டோ முஷ்ஃபி ரஹீம் கொஞ்சம் அந்த ஆண்ட கிளிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ குட் பிளேஸ் ஆஃப் ஸ்பின் அங்க இருக்காங்க, அன்லைக் இந்தியா மாதிரி டபுள் ஸ்பின்னுக்கு டபுள் ஆகாம குட் பிளேஸ் ஆஃப் ஸ்பின் அங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்ச வாட் ரோஹித் உட் ஹவ் ஃபெல்ட் வாஸ் இந்த ரிஸ்கை எடுத்து ரன்னு போயிட்டு அவங்க அட்வான்டேஜ் கொடுத்துடும், ஏன்னா 107/3 முடியுது. இதே சப்போஸ் எண்ட் ஆஃப் டே அப்போ வந்து ஒரு 205/3 இல்ல ஒரு 220/3 இன்னும் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், சைக்கலாஜிக்கலி அந்த செஷன் ஜெயிச்சது வந்து பங்களாதேஷ்க்கு ஒரு மென்டல் இதுவா போயிடும், இங்க ஒரு பேக் டிராப்பா போயிடும். ஓவர் இப்போ என்ன ஒரு இன்னும் ஒரு 2 hours தொடர்ச்சியா ஓவர் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், 12 hours இல்ல 11 hours அவரேஜ் எடுத்தாலும் 20 ஓவர் ஆடுறாங்க, 20 ஓவர் ஒரு 100 ரன் 5 ரன் பெர் ஓவர் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அது அவங்களோட எக்கனாமி பாதிக்கிறது மட்டும் இல்லாம மென்டலா பங்களாதேஷுக்கு வந்து அந்த ஒரு கொஞ்சம் கேப் கொடுத்தாலே வந்து அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு 200 நாளைக்கு அடுத்து காலையில் வரும்போது என்ன பண்ணுவாங்க, வாழ்வா சாவன் அடிக்கிறது ஒரு செஷன்லயே 300-350 போயிட்டு நல்லாவே தெரியும். இப்போ மழை ஆடுற மேட்ச்னா உங்களுக்கு வந்து ஓவர்ஸ் கம்மியாகும், இந்த மாதிரி தடை இருக்கும் போகிறது அந்த சான்ஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா சென்னை டெஸ்ட்லயுமே வந்து இதே மாதிரி சினாரியோ வந்து ரோஹித் ஏன் எடுத்தாருன்னா ஷாண்டோ ஒரு பக்கம் வந்து இறங்கி அடிச்சு தள்ளிட்டு இருந்தாரு, இறங்கி ஒரு பாட்டு கடிச்சிருந்தாரு, 530 சேஸ் பண்ண மாட்டாங்கிறத நம்ம எழுதி வச்சலாம். பட் அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு, இன்னும் ஒரு 2 கேம் கையில இருந்துச்சு. ஸோ இங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி ஒரு மொமெண்டம் பில்ட் ஆச்சுன்னு வைங்களேன், பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து ஆல் இட் டுக் வாஸ் லைக் 1 பார்ட்னர்ஷிப், ஒரு சாலிட் பார்ட்னர்ஷிப் அங்க பென் ஸ்டோக்ஸ் அங்க வந்து அடிச்சாரு.
வாட் இஃப் ஷாண்டோ எமர்ஜ் அஸ் எ பெயின் ஸ்ட்ரோக், ஸ்பின்னர் த்ரெட் கிடையாது, அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க முடியாது. அதனாலதான் சிராஜ் அண்ட் பும்ரா விக்கெட் லெஸ்ஸா போயிருக்காங்க இந்த டே ஒன்ல. ரெண்டு இவர் வந்து பும்ரா வந்து ஒரு 9 ஓவர்ஸ் போட்டிருக்காரு, சிராஜ் வந்து ஒரு 7 ஓவர் போட்டிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே விக்கெட் லெஸ்ஸா போயிருக்காங்க. பட் பும்ரா வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானமா தான் ஆடுறாங்க. சிராஜுக்கும் விக்கெட் இல்லை. அண்ட் தென் ஆகாஷ் தீப் பார்த்தா பேக் டு பேக், போன ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்த மாதிரி இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் அவர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆகாஷ் தீப் முகேஷ் குமார் நிறைய பேரை வந்து இவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஷமி வந்து ஒரு 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 நியூ பாலரா ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு பாலர், அண்ட் நல்ல ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பாலர், அண்ட் பால் வந்து 80 ஓவர்ஸ் அந்த 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 டைம் போகும்போது ரிவர்ஸ் பண்ண சொன்னா ரிவர்ஸ் பண்ணி விடுவார். நியூ பால 80 ஓவர்ஸ் முடிஞ்சு நியூ பால கொடுத்தா நியூ பால் எடுத்து வந்து போடுவார். ஷமி அந்த ஒரு கொடுத்த அந்த இம்பாக்டையும் அந்த இதை வந்து இவங்க வந்து ஐ டோன்ட் திங்க் தே ஆர் சீயிங் இட் டு தே ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் நம்மளோட பேஸ் அட்டாக் ஸ்ட்ரென்த்தை வந்து ரெடி பண்ண பாக்குறாங்க. ஏன்னா இதுக்கடுத்து நம்ம போகக்கூடியது ஒரு 5 பெரிய டு டவுன் அண்டர் டூரிஸ்ட் வேட்டும் மேட்ச். அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம போன போதே வந்து ஏகப்பட்ட இன்ஜுரி நம்ம வந்து பார்த்தோம். ஒரு ஒரு கிட்டத்தட்ட வந்து இன்னும் ரெண்டு இன்ஜுரி ஆயிருந்தா ரவி சாஸ்திரியும் அங்க வந்து ஸ்ரீதர் சாரும் தான் வந்து ஜெர்சியை போட்டு கீழே போய் ஆடிடும். அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இன்ஜுரி கிளாடு டூர் ஆச்சு போன டவுன் அண்டர். ஓகேங்களா, அதுல எதுவுமே வந்து ஆயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் தே ஆர் பிரிட்டி கான்சியஸ் ஆன் ஃபைண்டிங் தி அந்த ஒரு பேக் பண்ணி வைக்கிறாங்க. முகேஷ் குமார் செமையான ரெண்டு பீஸ் பண்ணாரு லாஸ்ட் டைம் ஆடின போது, இங்க தான் ஆண்டார் இங்கிலாந்து கூட வீடு நல்லா தான் ஆடினாரு. ஒரு 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 முகேஷ் மெக்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் வந்து அவரோட நாட் லைக் ஆக்சுவலா இல்ல, பட் ஆனா கொஞ்சம் பால் இந்த வில்லி ஆக்ஷன் அந்த நேச்சுரலா வந்து பால் உங்களுக்கு வந்து பிக் பண்ணவே முடியாது. அந்த எந்த மூமெண்ட்ல அந்த சேஞ்ச் ஆகிறதுதான் வந்து விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவரு இவங்க எல்லாம் வச்சிட்டு இருக்காது. இந்தியா இஸ் டெஸ்டிங் தேர் பேஸ் பெஞ்ச் ஸ்ட்ரென்த். அண்ட் அவங்க பங்களாதேஷ் போன ஒரு நல்ல டாக்டிக் பும்ராக்கு வந்து நெகேட் பண்ணி விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 3 ஓவர் 5 ஓவர் கழிச்சு தான் முதல் ரன்னே எடுத்தாங்க. அது வரைக்கும் இவ்வளவு மெயினா போட்டுட்டு இருந்தாரு. அண்ட் சிராஜும் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ல வந்து சிராஜ் உங்களுக்கு வந்து ஒரு வேற ஒரு ஒரு டைமென்ஷன் கொடுக்கக்கூடிய போல முகமது சிராஜும் சரி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் டேக்கிள் பண்ணா ஈஸியா இவங்களை ஆடலாம் சொல்லி ஆகாஷ் ட்ரை பண்ணும் போது அங்க விக்கெட் விட்டாங்க. ஸோ நத்திங், ரெண்டு பக்கம் ஒரு விக்கெட் வைக்கும் போது ஏதோ ஒரு பக்கம் வந்து ஓப்பனிங் வரும்போது அடிக்க ட்ரை பண்ணுவோம், அங்க மாட்டோம். அப்படிதான் அந்த விக்கெட் விட்டுருக்காங்க. அண்ட் ஆகாஷ் தீப் இஸ் எ வேல்யூபிள் அடிஷன் ஃபார் ஃபார் நம்ம இந்தியாவோட பேஸ்ட் பொறுத்த வரைக்கும். கன்சிடரிங் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் அதை நம்ம லைன்ல வச்சிருக்கும் போது இன்னும் நிறைய பேர் வச்சுருந்தது இல்லை. ஏன்னா இப்போ நிறைய போலர்ஸ்க்கு வந்து இப்போ இந்த மேட்ச் அனாலிசிஸ் மேட்ச் வீடியோஸ் எல்லாமே வந்து கிரிக்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் பிளேட் ஆன் த கிரவுண்ட், நிறைய பேக் ஹேண்ட்ல நிறைய நேரம். ஸோ ஒரு பேக் எண்ட் டேட்டா எடுத்து கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு புது புது ஆட்கள் இறக்கி அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டெலா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அங்க உங்களுக்கு அந்த டேட்டா அவைலபிலிட்டி இல்லாம எப்படி ஆகும்? நம்ம ஸ்ட்ராட்டஜியே வந்து ரிகார்ட் பண்ண முடியாதுல. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கால வந்து இப்போ நம்ம லாஸ்ட் இயர் ஆடினோம் ஓடிஐ, அங்க வந்து ஏஷியா கப் ஆடினோம். ஏஷியா கப்ல ஃபைனல் ஸ்ரீலங்கா அவ்வளவு கம்மியா போன யாரும் எதிர்பார்த்தமா? கிடையவே கிடையாது. இத்தனைக்கும் சிராஜ் வந்து அதே ஸ்ரீலங்கா அகைன்ஸ்ட் ஒரு மேட்ச் பண்ணி இத்தனைக்கும் அந்த மேட்ச் அவங்க வந்து ஸ்ரீலங்கா டாமினன்ட் பொசிஷன்ல இருந்தாங்க. அங்கிருந்து தே லாஸ்ட் டாமினன்ட் பொசிஷன்ல இருந்து லீக் மேட்ச் ஆடின போது அப்படிப்பட்ட ஸ்ரீலங்கா தே லாஸ்ட் அ ஃபைனல் வித்வுட் அ ஃபைட் வித் ஆல் த டேட்டா விச் தே ஹேவ் வித் ஆல் தி சப்போர்ட் தே ஹேவ் ஆன் அ கிவன் டே வித் கண்டிஷன்ஸ் அந்த போலர் கண்டிசிவா இருந்தா நீங்க எது பண்ணாலும் பண்ண முடியாது. வாட் இஃப் ஒரு மெல்பர்ன் கண்டிஷனுக்கு வந்து முகேஷ்க்கு வந்து கண்டிசிவா இருந்தா ஆஸ்திரேலியன்ஸ் காண்டு போயிருந்தீங்க. அதே மாதிரி அடிலைட் வந்து ஆகாஷ் தீப்க்கு கரெக்டா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி பண்றதுதான் இந்த பெஞ்சிங் டெக். இந்த மாதிரி நிறைய ஒரு பேஸ்ட் அந்த கொண்டு வர ஐடியாவை நான் பார்த்துட்டு இருக்கேன். லாஸ்டா ஒரு கேள்வி, இந்த டே ஒன் இந்தியா பக்கமா இல்ல பங்களாதேஷ் பக்கமா சார்? ஐ வுட் சே ஈவன் ஸ்டீவன். ஏன்னா வந்து போன மேட்ச்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல சமயம் ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ் போட்ட ஷாந்த் ஆஃப் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரை வந்து அமிச்சிட்டாங்க. பட் தட்ஸ் நாட் That's not the and the head of the attack amount da edichirukom innum anga vittu irukadhu tail irukku so inume ungalku vande ungalku shakib irukkaradhu idu kuda vande mushfikir experience vandhadhu mushfir innume irukkar aadi irukkaru adutha vande ungalku yeah litton litton das yeah
ரிட்டனை மறந்துட்டோம், கூட வந்து மேதியாசன் இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் ஒரு அந்த மிட் அண்ட் டெய்ல் ஆஃப் தி அட்டாக் இன்னும் நம்ம கிட்ட இன்னுமே அவங்க இருக்கு. ஸோ அவங்க பங்களாதேஷ் ஷுட் பி ஹாப்பியர். பட் இந்தியா என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, போன இதோட அந்த ஒரு மெயின் ட்ரம் கார்ட் அடிச்சிட்டோம், அண்ட் அந்த அந்த ஓபனர்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைம் அந்த ஓபனர்ஸ் வெரி குட் ஃபைட், சென்னை டெஸ்ட் அந்த ஒரு ஓபனிங் வந்து ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடினாங்க. வெறும் அந்த பேர் என்ன குட் பால்ஸ் அந்த ரெஸ்பெக்டை கொடுத்து பேட் பால் சுமாட்டி குழந்தை கட்டிட்டு இருந்தாங்க, அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிச்சு மாதிரி ஆனாங்க. ஸோ இந்தியா வுட் பி ஹாப்பி. ஐ வுட் சே லைக் இட்ஸ் அ ஷேர்ட் செஷன், ரெண்டு பக்கமும் கிரெடிட் ஷேர் தான் நான் பார்ப்பேன் வைத்தி. ஓகே ஓகே சூப்பர் சார், நிறைய டீட்டெயில் சொன்னீங்க. இந்த டீம்ல நிறைய என்ன மாதிரி பேசர்ஸ் தான் நம்ம ட்ரை பண்றோம், என்ன மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இது எந்த அளவுக்கு வந்து இதுக்கப்புறம் வரப்போற சீரீஸ்க்கெல்லாம் உதவும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ பார்ப்போம், இந்த டே ஒன்னை வந்து ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணிருக்கீங்க. டே டூ அந்த பக்கம் போகுதுங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்ல மடை பக்கம் போகுதா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.